I will do hard work. I will persevere and succeed. Welcome to Teen Busy Developer Channel. In the class, 11th Standard History Volume 1 லிருந்து டெல்லி சுல்தானியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் போடும்போது கிளாஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் டீன் பேசி டெவலப்பரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிளாஸ் பண்ணலாம். டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது மொத்தம் 5 வம்சத்தை சார்ந்த அரசர்களால் ஆளப்பட்டிருக்கு. அந்த 5 வம்சம் அடிமை வம்சம், கில்ஜிகல், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம். ஸோ இதில் முதல்ல அடிமை வம்சம் 1206 1290 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இதனுடைய முக்கியமான அரசர்கள் பார்த்தோம்னா குத்புதீன் ஐபக் 1206 1210 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். இவர் தான் வந்து டெல்லி சுல்தானியத்தை தோற்றுவித்தவர். இல்துமிஸ் வர்றார் 1211 1236 வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு. இல்துமிஸுக்கு அப்புறம் பால்பன் 1266 1287 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். ஸோ இந்த அரசர்கள் ஒவ்வொருத்தரை பற்றி விரிவாக பார்க்கலாம். நம்ம முதல்ல அடிமை வம்சம். அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பேர் மம்லூக் வம்சம் அப்படின்னு சொல்லுவோம். மம்லூக் அப்படிங்கிறது அரபு சொல். இதுக்கு மீனிங் வந்து அடிமை தான். ஸோ அடிமை அல்லது மம்லூக் வம்சம். இதனுடைய முதல் அரசர் குத்புதீன் ஐபக் 1206 1210 வரைக்கும் மொத்தம் 4 வருஷம் ஆட்சி செஞ்சுருப்பார். இவர் வந்து முகமது கோரியோட அடிமை. முகமது கோரி இந்தியாவில் அவர் ஜெயித்த பகுதிகளுக்கெல்லாம் பொறுப்பு ஆளுநராக குத்புதீன் ஐபக்கை நியமிச்சுட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் குத்புதீன் ஐபக் டெல்லியை கைப்பற்றி அங்கே டெல்லி சுல்தானியத்தை வந்து தோற்றுவிக்கிறார். குத்புதீன் ஐபக் கிட்ட முகமது பின் பக்தியார் கில்ஜி, ஸோ அவர் வந்து உதவி கேட்பார், அதுக்கு உதவி செஞ்சுருப்பார். ஸோ இவர் தான் வந்து மகதத்தில் இருக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் வந்து இந்த பக்தியார் கில்ஜி தான். குத்புதீன் ஐபக் புத்திசாலி, நேர்மையான நிர்வாகி இப்படியெல்லாம் பேர் வாங்கினவர். இவர் லாகூரில் சவுகான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குதிரை போலோ விளையாட்டு அதை விளையாடிட்டு இருக்கும்போது குதிரையிலேருந்து தவறி விழுந்து இறந்து போயிருப்பார். ஜிசியா வரி விதித்தவர் குத்புதீன் ஐபக் தான். ஜிசியாங்கிறது முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து செலுத்தக்கூடிய வரி தான் ஜிசியா வரி. குத்புதீன் ஐபக் இவருக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் இல்துமிஸ் 1211 1236 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பார். இவர் குத்புதீன் ஐபக்கோட அடிமை, அப்புறம் மருமகன். ஸோ ஐபக்கோட அடிமை அண்டு மருமகன் தான் இல்துமிஸ். இவரும் வந்து ஆளுநராக அடிமைகளையே நியமிக்கிறார். இந்த அடிமைகளுக்கு இன்னொரு பேர் பண்டகன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் குவாலியர், ராந்தம்பூர், அஜ்மீர், ஜலோ இந்த பகுதிகளில் இருந்த ராஜபுத்திரர்களுக்கிடையே இருந்த அந்த குழப்பங்களை தீர்த்து வைத்தார். வங்க ஆளுநர், ஸோ வங்காளத்தினுடைய கவர்னர் அலிவர்தன் அவர் செஞ்ச சதியும் வந்து முறியடிச்சிருப்பார். அப்புறம் இவர்கிட்ட ஜலாலுதீன் வந்து ஆதரவு கேட்பார். ஜலாலுதீனை துரத்திட்டு மங்கோலியர் வந்து துரத்திட்டு வருவாங்க. ஸோ இவர் வந்து இல்துமிஸ் கிட்ட ஆதரவு கேட்கும் போது இவர் வந்து ஆதரவு மறுத்துருவார் ஜலாலுதீனுக்கு. அப்புறம் டெல்லியில் 243 அடி உயரமுள்ள குதுப் மினார் கட்டி முடித்தது இல்துமிஸ் தான். ஸோ செப்பு வெள்ளி தங்க நாணயங்கள் வந்து அறிமுகம் செய்கிறார். 40 குழு அப்படின்னு சொல்லக்கூடிய 40 நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு குழுவை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ இவருக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நபர்களை கொண்டு 40 அதாவது சகல்காணி அப்படின்னு சொல்லக்கூடிய குழுவை வந்து உருவாக்கியிருப்பார் இல்துமிஸ். இவருக்கு அப்புறம் இல்துமிஸ்க்கு அப்புறம் இவருடைய ஒரு மகன், மகள், அதுக்கப்புறம் இன்னொரு மகன், ஒரு பேரன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இவருக்கு அப்புறம் இல்துமிஸ்க்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. இதில் மகள் ரஷ்யா சுல்தானா இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துருப்பாங்க. 1236 1240 வரைக்கும் வந்து ரஷ்யா சுல்தானா தான் ஆட்சியில் இருப்பாங்க. இவர் ஆட்சிக்கு இவங்க இந்த இவங்க வந்து பெண், இவங்க ஆட்சிக்கு வர்றது துருக்கிய பிரபுக்கள் கடுமையாக எதிர்த்துருப்பாங்க. ஸோ ஒரு பெண் வந்து ஆட்சி செய்யக்கூடாது எங்களை அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இபின் பதுதா அவர் வந்து மொராக்கோ நாட்டை சேர்ந்த பயணி. இவர் வந்து ரஷ்யா சுல்தானை பற்றி ஒரு குறிப்பு சொல்லியிருப்பாங்க, அதாவது குதிரை மீது ஆண்கள் மாதிரி, ஸோ ஆண் மாதிரி சவாரி செய்கிறாங்க, அதே சமயத்தில் முகத்துக்கு வந்து அவங்க திரையிடவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு இபின் பத்துதா, மொராக்கோ நாட்டை சார்ந்த பயணி. ஜலாலுதீன் யாகுத் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிசீனிய அடிமை, இவருக்கு வந்து மிக உயர்ந்த பதவிகள் கொடுத்துருப்பாங்க. அதாவது அமீரி அக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரைத்துறை தலைவர் பதவியாக வந்து ஜலாலுதீன் யாகுத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிரபுக்கள் எதிர்த்திருப்பாங்க. ரஷ்யா சுல்தானாக்கு அப்புறம் இரண்டாம் நசீர் அல்லுதீன் முகமது இவர் 1246 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பார். ஸோ இவருக்கு அப்புறம் உலுக்கான் அவர் வந்து டெல்லியை கைப்பற்றி ஆட்சிக்கு வருவார். 1254 டெல்லியை கைப்பற்றிட்டு நைபியின் முல்க் அப்படின்னு பட்டத்தை சூட்டிப்பார். ஸோ அந்த பட்டத்தை சூட்டிக்கிட்டு சுல்தான் கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிற பேரோட 1266 வந்து அடிமை வம்சத்தினுடைய அரசராக ஆட்சிக்கு வருவார். கியாசுதீன் பால்பன் 1266 1287 வரைக்கும் ஆட்சி செஞ்சிட்ருப்பார். இவருடைய காலத்தில் தான் தோவா பகுதியில் தாக்குதல் நடத்தியிருப்பார் அப்படின்னு பரணி வந்து குறிப்பை எழுதியிருப்பார். கங்கை யமுனை இந்த ரெண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் தோவா அப்படின்னு சொல்கிறோம். இவர் காடுகள் அழித்து புதிய சாலைகள்லாம் போட்டிருப்பார்.
கொத்தகையெல்லாம் நிலங்கள் கொடுத்துருக்காரு. அந்த நிலங்கள் வந்து மப்ருசி அப்படின்னு சொல்லுவோம். கொத்தகையெல்லாம் நிலங்கள் மப்ருசி அப்படின்னு சொல்கிறோம். இதை கொடுத்தது பால்பன். இவருடைய ஆட்சி காலத்தில் வடமேற்கில் மேவார் அப்படிங்கிற இடத்துல வந்து மியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமூகம் வந்து கொலை கொள்ளையில் இந்த மாதிரி அராஜகம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க மேலே தாக்குதல் நடத்தியிருப்பார். அடுத்து வங்கத்தின் ஆளுநராக இருக்கக்கூடிய துக்ரில் கான், ஸோ அவர் வந்து கலகம் செய்வார். அந்த கலகத்தை ஒடுக்கிறதுக்காக அவத் ஆளுநர் அமின் கான் அவர் தலைமையில் படையை அனுப்புவார். ஆனால் இந்த படை வந்து தோற்றுரும். அதுக்கப்புறம் பால்பனே வந்து படையெடுத்து போய் துக்ரில் கானை ஜெயிச்சிருவார். துக்ரில் கான் அங்கேருந்து ஓடிடுவார், தப்பிச்சு போயிடுவார். அதுக்கப்புறம் வங்கத்தின் ஆளுநராக இவருடைய மகன் பால்பனுடைய மகன் புக்ரா கானை வந்து ஆளுநராக நியமனம் செஞ்சிருப்பார். இப்போ புக்ரா கானுக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து கைகூபாத் அவர் தான் ஆட்சிக்கு வரணும். ஆனால் அவர் வந்து சிற்றின்பத்தில் வீழ்ந்து கிடந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே கைகூபாத் அப்படிங்கிறது புக்ரா கானுடைய மகன் பால்பனுடைய பேரன் தான் கைகூபாத். மங்கோலிய ஆளுநர் உலுக்கான் அவரோட வந்து நல்ல உறவு மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பார். ஸோ உலுக்கான் 1259 டெல்லிக்கு ஒரு நல்லெண்ண குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை வந்து அனுப்பி வைப்பார். இப்போது அந்த வடமேற்கில் மங்கோலியருடைய படையெடுப்பு அவங்க எப்போ வந்தாலும் அவங்கள எதிர்க்கிறதுக்காக இவருடைய மகன் முகமது கான் அவருக்கு வந்து முல்தானுடைய ஆளுநர் பொறுப்பு கொடுத்துருப்பார். இருந்தாலும் அந்த இடத்துல மங்கோலியர் படையெடுத்து வரும்போது முகமது கானை கொன்றுவாங்க மங்கோலியர். ஸோ நாற்பதின்மர் குழு அப்படின்னு சொல்லக்கூடிய சகல்கானியை கலைச்சிருப்பார் பால்பன். அதை கொண்டு வந்தது இல்து. அடுத்ததாக கில்ஜிக்கல் வம்சம். 1290 1320 வரைக்கும் 30 ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இந்த வம்சத்தில் முக்கியமான அரசர்கள் ஜலாலுதீன் கில்ஜி 1290 வரைக்கும் 6 ஆட்சி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி வருவார் 1296 வரைக்கும் ஆட்சி செஞ்சு. ஜலாலுதீன் கில்ஜி இவரை பற்றி பார்ப்போம். மொத்தம் 6 ஆட்சி செஞ்சுருக்காரு. இவர் படைத்தளபதி, அடிமை கிடையாது. அதே சமயம் ஆப்கானியர், துருக்கியரும் கிடையாது. இவர் ஆப்கானியர் படைத்தளபதி. இவர் காலத்தில் மங்கோலியர் படையெடுத்து வரும்போது 1292 வராங்க. ஸோ அவங்கள வந்து எதிர்த்து ஜெயிச்சிருப்பார். இவருடைய மருமகன் காராவின் பொறுப்பு ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி அவர் வந்து மால்வா மீது படையெடுத்து அங்கேருந்து நிறைய செல்வங்கள் வந்து கொள்ளையடித்து எடுத்துகிட்டு வருவார். ஸோ இதை பார்க்குறப்போ இவருக்கு வந்து தக்காணத்தின் மீது போர் தொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து இன்னும் அதிகமாகும். இவர் அலாவுதீன் கில்ஜி டெல்லி வந்ததும் அவர் சூழ்ச்சி செஞ்சு ஜலாலுதீன் கில்ஜியை வந்து கொன்றுவார். கொன்னுட்டு இவருக்கப்புறம் ஆட்சிக்கு வந்திருப்பார். ஸோ 1296 வரைக்கும் அலாவுதீன் கில்ஜி ஆட்சி செய்கிறார். இவர் பிரபுக்களிடத்தில் மிக கடுமையாக நடந்துப்பார். பிரபுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க துருக்கிய பிரபுக்கள். ஸோ இவங்க வந்து அரசரை நியமிக்கிறதுல மிக முக்கியமான பங்கு இவங்களுக்கு இருக்குது. ஸோ இவர்கள் இடத்துல வந்து மிக கடுமையாக நடந்துக்கிட்டு இருப்பார் அலாவுதீன் கில்ஜி. இவர் காலத்துலேயும் மங்கோலிய தாக்குதல் வந்து நடக்குது. மொத்தம் 3 மங்கோலிய தாக்குதல் வந்து நடந்திருக்கும். 1298 தில்லி மீது தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. 1305 தோஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கை யமுனை இந்த நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியை வந்து தாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1307 இந்த காலகட்டங்களையும் தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. ஸோ மொத்தம் 3 வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அலாவுதீன் கில்ஜி காலத்தில் மங்கோலியர். இவங்க கொள்ளை அடிக்கிறதுக்காக கொள்ளை பொருள் தேடி நிறைய இடங்களில் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அது எங்கெங்கன்னா தேவகிரி. ஸோ தேவகிரியை வந்து 3 தாக்கியிருப்பாங்க. 1296 307 314 இந்த 3 தேவகிரியை தாக்குவாங்க. இதில் 1307 பார்த்தோம்னா தேவகிரியை தாக்குறதுக்காக மாலிக் காஃபூர், ஸோ அவரை வந்து அனுப்புகிறாங்க. இவர் தேவகிரியை தாக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து தமிழகத்துக்கு வராரு. தமிழகத்தில் மதுரை, சிதம்பரம், திருவரங்கம் இந்த பகுதிகளையும் வந்து கொள்ளையடிக்கிறாரு. இங்கே கொள்ளையடித்த பொருட்கள்லாம் 1311 வந்து இந்த தாக்குதல் நடத்திட்டு கொள்ளையடித்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு டெல்லி போயிருப்பார். அதுக்கப்புறம் குஜராத்தை வந்து தாக்குறாங்க 1299 1300 ராந்தம்பூர் 1301 சித்தூர் 1303 மால்வா 1305 பிரதாபர் உத்ரதேவா 1309 இவரை வந்து ஜெயிச்சுவாங்க. பிரதாபர் உத்ரதேவா வந்து காகத்திய அரசர். அடுத்து 3 வீரவல்லாளன் இவரையும் வந்து 1310 தாக்கி ஜெயிக்கிறாங்க. இவர் ஒய்சால அரசர். அலாவுதீன் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருப்பார். என்னென்னு பார்த்தோம்னா இவர் வந்து பிரபுக்கள்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாருன்னு நம்ம முன்னே சொல்லியிருக்கேன். அந்த பிரபுக்கள் அதிகமாக சேர்த்து வச்சுருந்த செல்வங்களை எல்லாம் வந்து பறிச்சுக்கிறாரு. அதே மாதிரி சுல்தானோட ஒப்புதல் அனுமதி இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து திருமணம் செஞ்சுக்க முடியும் பிரபுக்கள். அதே மாதிரி இந்த பிரபுக்களுடைய நடவடிக்கைகளை கவனிக்கிறதுக்காக ஒற்றர்களை வந்து நியமனம் செஞ்சிருப்பார் ஒற்றர்கள் ஸ்பைஸ். அதே மாதிரி இவங்களுக்கு சொத்துரிமை அடிப்படையில் கொடுத்த அந்த கிராமங்களை வந்து நேரடியாக அரசரின் கீழ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பரம்பரை கிராம அலுவலர்கள் அந்த அதிகாரங்கள் எல்லாமே வந்து
தடை செஞ்சிருப்பார். மது, போதை மருந்து, சூதாட்டம் இதெல்லாம் தடை செஞ்சுருக்காரு. அப்புறம் உழவர்களிடமிருந்து நிலவரிகள் நேரடியாக வந்து அரசே வந்து வாங்கியிருக்கோம். அது இதில் வரிச்சுமைங்கிறது உழவர்கள்கிட்ட இருந்திருக்காது, செல்வர்கள் மேலே மட்டும்தான் வரிச்சுமை அதிகமாக இருந்திருக்கும். அதேமாதிரி இவர் அஞ்சல் முறை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. வீரர்களுக்கு ஊதியம் சேலரி கொடுக்குறப்போ பணமாக கொடுக்குறாரு, ஸோ கேஷாக வந்து ஊதியத்தை கொடுக்குறாரு. ஆனால் குறைந்த சம்பளம் தான் வந்து கொடுத்துருக்காரு, அதை வந்து கேஷாக பணமாக கொடுத்துருக்காரு ஊதியத்தை. சந்தைகளில் கள்ளச்சந்தை, பதுக்கல் இதையெல்லாம் கவனிக்கிறதுக்காக ஒற்றர்கள் நியமிக்கிறார். அதான் ஒற்றாடல் குழுவை வந்து நியமிச்சிருப்பார். இவங்க வந்து சந்தையில் இருக்கக்கூடிய விலை நிலவரங்கள் இதெல்லாம் பற்றி டெய்லியும் வந்து அறிக்கை ரிப்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த இவங்க நிர்ணயிக்கக்கூடிய விலை விதிகளை மீறினாங்கன்னா அவங்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ எடை அளந்து விற்கும்போது எடை குறைவாக இருந்துச்சுன்னா அந்த எவ்வளோ எடை குறைவாக இருக்கோ அதுக்கு சமமான சதை அவங்க உடல்லேருந்து வெட்டி வீசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூத்த மகன், ஸோ அலாவுதீன் கில்ஜியோட மூத்த மகன் கிசர் கான் அவரை வந்து வாரிசாக நியமிச்சிருப்பார் இவருக்கு அப்புறம். ஆனால் வந்து மாலிக் காஃபூர் அப்போ ரொம்ப செல்வாக்காக இருந்ததுனால இவரே வந்து அதிகாரத்துக்கு வந்திருப்பார். அதிகாரத்துக்கு வந்தாலும் 35 நாள் தான் அதிகாரத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் பிரபுக்கள் வந்து கொண்டுருவாங்க இவரை. இவருக்கு அப்புறம் காசிம் மாலிக், இவர் வந்து கியாசுதீன் துக்ளக் அப்படின்னு ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1320 கியாசுதீன் துக்ளக்காக ஆட்சியை வந்து ஆரம்பிப்பார். இதில் கில்ஜியோட கடைசி அரசர் வந்து குஸ்ரவ், அவரை கொன்னுட்டு காசி மாலிக் ஆட்சிக்கு வந்திருப்பார் 1320. துக்ளக் வம்சத்தின் ஆட்சி 1320 1414 வரைக்கும் துக்ளக் வம்சத்தை சார்ந்த அரசர்கள் ஆட்சி செய்கிறாங்க. அதில் கியாசுதீன் துக்ளக் 1320 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார், 5 வருஷம். அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக், இவர் 1325 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். இவருக்கு அப்புறம் ஃபிரோஷா துக், 1351 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். கியாசுதீன் துக்ளக் இவரை பற்றி பார்ப்போம். 320 வரைக்கும் 5 வருஷம் ஆட்சி செஞ்சுருப்பார். இவருடைய இயற்பெயர் வந்து காசிம் மாலிக், இவரை தான் வந்து கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிற பட்டத்தோட ஆட்சிக்கு வந்திருப்பார். இவருக்கு அப்புறம் முகமது பின் துக்ளக் 325 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். இவருடைய முகமது பின் துக்ளக்குடைய இயற்பெயர் வந்து ஜானா கான், இவர் வந்து கியாசுதீன் துக்ளக்கோட மகன்தான் முகமது பின் துக்ளக். இவருடைய இயற்பெயர் ஜானா கான். முகமது பின் துக்ளக் வந்து நல்லா படித்தவர், ஸோ கற்றவர், நற்பண்பு நிறைந்தவர். ஆனாலும் இரக்கம் இல்லை, ஸோ இவர்கிட்ட இரக்கம் கிடையாது. ரொம்ப கொடூரமானவர், நியாயமற்றவர். வந்து தலைநகர் மாற்றம், ஸோ கேபிட்டல் வந்து மாற்றுறார். டெல்லியிலிருந்து தௌலதாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவகிரிக்கு வந்து மாற்றுறார். இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது, இங்கே மாற்றுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இது ஃபெயிலியர் ஆனதுனால திரும்பவும் தௌலதாபாத்திலிருந்து டெல்லிக்கே வந்து தலைநகரை மாற்றிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் அடையாள நாணயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டோக்கன் கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதனால் நாட்டில் வந்து போலி நாணயங்கள் அதிகமாகிடுச்சு. வெண்கலம் போலி நாணயங்கள் அடிச்சடிக்கிறது நிறைய அதிகமானதுனால அந்த நாணயங்கள் எல்லாம் வந்து திரும்ப வாங்கிட்டு அதுக்கு பதிலாக வெள்ளி நாணயங்களே வெளியிட்டிருப்பாங்க. இவர் தனியாக வேளாண் துறைக்குன்னு ஒரு வேளாண் துறை அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்குறாரு. திவானி அமீர் கோஹி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து வேளாண் துறை. இந்த துறை வந்து வேளாண்ல என்னென்ன திட்டங்கள் முன்னெடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்திருக்கோம். விவசாயிகளுக்கு கடன் நிறைய கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இவர் ஜெயிச்ச அனைத்து பகுதிகளையும், ஸோ எல்லா பகுதியிலையுமே வந்து நிர்வாகத்தோடு இணைச்சிருப்பார். அப்படி இணைக்கிறப்போ அந்த இடத்துல நிர்வாக சிக்கல் வந்திருக்கும். நிறைய இடங்களில் நிறைய மக்கள் வந்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. குஜராத்தில் அந்த மாதிரி கிளர்ச்சி செஞ்ச ஒரு தலைவரை விரட்டிட்டு போகும்போது இவர் வந்து மரணம் அடைஞ்சிருப்பார், முகமது பின் துக். இவருக்கு அப்புறம் ஃபெரோஷா துக்ளக் 1351-88 வரைக்கும் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பார். இவருடைய தந்தை ரஜப்ங்கிறவர் கியாசுதீன் துக்ளக்குடைய தம்பி. இப்போது கியாசுதீன் துக்ளக் அவர் தான் வந்து துக்ளக் ஆட்சி நிறுவியவர். இவர் ஆட்சியில் ஃபெரோஷா துக்ளக்கை வந்து 12,000 குதிரை வீரர்கள் கொண்ட அந்த படைக்கு வந்து தளபதியாக நியமிச்சிருப்பார் கியாசுதீன் துக்ளக், ஃபெரோஷா துக்ளக். கானி ஜஹான், இவர் வந்து ஃபெரோஷா துக்ளக் காலத்திலிருந்து ஒரு உயர் அதிகாரி. இவர் பிராமணர் ஆதியில், இவருடைய பேர் கண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வாரங்களில் அங்கே படையெடுப்பு நடத்தினப்போ அங்கே வந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டவர் தான் கானிஸ் ஜஹான். அலாவுதீன் கில்ஜி பிரபுக்கள் கிட்டேருந்து பறித்த சொத்துக்கள், அப்புறம் அந்த பரம்பரை கிராம நிர்வாக அதிகாரம் இது எல்லாமே வந்து பிரபுக்கள் கிட்டேயே திரும்ப கொடுத்துருவார். ஸோ இது எல்லாமே வந்து அலாவுதீன் கில்ஜி பறிச்சிருப்பார்.
அதே மாதிரி அடிமைகள் நலத்துறை அப்படின்னு ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காரு. அது வந்து திவானி பண்டகன் அப்படின்னு சொல்லுவோம். திவானி பண்டகன்னா அடிமைகள் நலத்துறை. இவங்க வந்து அடிமைகளுக்கு கைவினை தொழில்களில் பயிற்சி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. இவர் அதிகமாக போர் தொடுக்கவில்லை, ஆனாலும் ஒரு 2 போர் மட்டும் தொடுத்திருப்பார். வங்க படையெடுப்பு, அப்புறம் 1362 சிந்து படையெடுப்பு. இந்த 2 படையெடுப்பு மட்டும்தான் இவர் மேற்கொண்ட மேஜரான போர். இஸ்லாமிய அரசு அப்படின்னு அறிவிச்சிருப்பார். மத விரோதிகள் வந்து கொடுமை செய்யப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஜிஸ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய வரியை இஸ்லாமியர் அல்லாத மக்கள் மீது விதிச்சிருப்பாங்க. இதில் பிராமணர்களும் ஜிஸ்யா வரி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஃபிரோஸ் ஷா துக்ளக். சட்லஜ் நதியிலிருந்து ஹன்ஸுக்கு ஒரு கால்வாய் வெட்டியிருப்பார். அதே மாதிரி யமுனையிலையும் ஒரு கால்வாய் வெட்டியிருப்பார். இந்த 2 கால்வாய் வந்து வெட்டினது ஃபிரோஸ் ஷா துக்ளக். இவர் செத்ததுக்கு அப்புறமா 6 வருஷம் வந்து 4 பேர் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஸோ இவருக்கு அப்புறமா துக்ளக் வம்சத்தை சார்ந்த ஆட்சியாளர்கள் 4 பேர் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதில் கடைசியாக வந்தது நசுருதீன் முகமது ஷா. 1394 1412 ஆட்சி செஞ்சுருப்பார். இவருடைய காலத்தில் தான் தைமூர் வந்து படையெடுத்து வருவார். ஸோ அவர் வந்து தில்லியை சூறையாடிட்டு அங்கே இருக்கக்கூடிய கொல்லர், கல்தச்சர், தச்சர், இந்த கைவினை கலைஞர்கள் எல்லாமே இவரை கூடவே கூட்டிகிட்டு போயிடுவார். இவருடைய தலைநகர் சாமர்கண்டில் கட்டடங்கள் கட்டுற பணிகளுக்காக இந்த கலைஞர்கள் எல்லாமே வந்து இவர் கூட கூட்டிகிட்டு போயிருப்பார் தைமூர். அடுத்ததாக சையது வம்சம். 1414 to 1451 இந்த வம்சத்தை சார்ந்த அரசர் கிசர் கான். 414 to 421 ஆட்சி செஞ்சுருப்பார் கிசர் கான். கிசர் கானை வந்து தைமூர் தான் நியமிச்சிருப்பார். ஸோ அந்த பஞ்சாப் பகுதிகளில் போர் தொடுக்கும்போது அதை மேற்பார்வை செய்கிறதுக்காக கிசர் கானை தைமூர் நியமனம் செஞ்சுருப்பார். அதுக்கப்புறம் இவரே வந்து சையத் வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். யாஹியா பின் ஹகமத் சிரிந்தி இவரை வந்து எழுதின புக்கு தாரிஹி முபாரக் சாகி. இந்த புக்கில் சையத் வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளர்களை பற்றி குறிப்பை எழுதியிருப்பார். சையத் வம்சத்தில் கடைசி ஆட்சியாளர் ஆலம் ஷா. இவர் வந்து ஆட்சியை துறந்து 30 ஆண்டுகள் வந்து நகரை விட்டு வெளியே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் எராலி அவர் வந்து தி ஹேஜ் ஆஃப் ரேத் அப்படிங்கிற புக்கில் வந்து எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்சி துறந்து 30 ஆண்டுகள் வந்து அமைதியாக வாழ்ந்திருக்கார் அப்படின்னு யாருன்னா ஆலம் ஷா. சையத் வம்சத்துக்கு அப்புறம் லோடி வம்சம். இவங்க தான் வந்து கடைசி வம்சம். 1451 to 1526 ஆட்சி செஞ்சுருக்காங்க. இதில் முக்கியமான அரசர்கள்னால் பஹ்லு லோடி இவர் தான் வந்து தோற்றுவித்தவர். இவருக்கப்புறம் சிக்கந்தர் லோடி, கடைசியாக இப்ராஹிம் லோடி. இந்த 3 அரசர்கள் வந்து லோடி வம்சத்தை சார்ந்த அரசர்கள். பஹ்லு லோடி இவர் 1451 to 1489 ஆட்சி செஞ்சுருக்காரு. லோடி வம்சத்தை நிறுவியவர் இவர் தான். இவர் வங்கத்தில் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த சாக்கி அரசை வந்து கைப்பற்றியிருப்பார். இவருக்கப்புறம் சிக்கந்தர் லோடி 1489 to 1517 ஆட்சி செஞ்சுருக்காரு. சிக்கந்தர் லோடி இவருடைய கேபிட்டல் தலைநகரை டில்லியிலேருந்து ஆக்ராவுக்கு மாற்றிருப்பார். 1504 தலைநகரை டில்லியிலேருந்து ஆக்ராவுக்கு மாற்றினவர் சிக்கந்தர் லோடி. இவருக்கப்புறம் கடைசியாக லோடி வம்சத்தினுடைய கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி 1517 to 1526 ஆட்சி செஞ்சுருப்பார். இவருடைய காலத்தில் கடைசி ஆட்சி ஆண்டில் முதலாம் பானிபட் போர் நடக்குது. 1526 முதலாம் பானிபட் போர் நடக்குது. இந்த போரில் பாபர் கிட்ட வந்து தோத்துருவார் இப்ராஹிம் லோடி. இவங்க எல்லோரும் தான் தில்லி சுல்தானியத்தை ஆட்சி செஞ்ச அரசர்கள். இன்னும் தில்லி சுல்தானியத்தோட நிர்வாகம், அவர்களுடைய கலை, கட்டடக்கலை இதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.